ஹாய் கைஸ், நம்ம பண்ண ரியலிஸ்டிக் ட்ராயிங்க்கு பேக்ரவுண்ட் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி ஃபோர் சைட்லேயும் ஒட்டிடுங்க. இதுதான் லாஸ்ட்டில் ஃபீல் ஆஃப் பண்ணையில் ஒரு பார்டரை கிரியேட் பண்ணோம். பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சார்கோல் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சார்கோல் பவுடர் இல்லைன்னா நார்மல் பென்சில் லெட்டையே நீங்கள் பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேக்கப் ப்ரெஷ் எடுத்து பவுடரில் டிப் பண்ணி பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஸ்பான்ச் ஏதாவது வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுங்க. நல்லா நான் பேக்ரவுண்டு லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கார்த்திகேயன் ஆர். உங்களோட லவ்வபிள் பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக ட்ராயிங் பண்ணி நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கே நாங்கள் இந்த ட்ராயிங்கை கொரியரும் பண்ணிடுவோம். ப்ரோ சர்க்கிள் வச்சு தான் பேக்ரவுண்டில் சிம்பிளாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் எரேசரோ இல்லை நீட்டில் எரேசரோ எடுத்து ரவுண்டோட எட்ஜில் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் சைஸில் சர்க்கிள் ரெடி பண்ணிடுங்க. சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ண ட்ராயிங்கோட அவுட்லைன் ஹைலைட்டாக தெரிகிறதுக்காக இந்த மாதிரி எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்த மாஸ்கிங் டேப்பை பீல் பண்ணாலே போதும். நம்ம மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருந்தனால அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் வரைந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.